வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சோய்மீல். சோய்மீல் இம்போர்ட் பற்றி தான் நாம் பேச போகிறோம். சோய்மீல் ஒரு காலத்தில் எக்ஸ்போர்ட் ஆச்சு, நிறைய பேருக்கு தோணும் என்னடா இது எக்ஸ்போர்ட்டான ப்ராடக்டை இம்போர்ட்டுன்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்ட்டு. உண்மைதான், ஆனால் இப்போ நிலைமை தலைகீழாக மாறிப்போச்சு. உள்நாட்டில் அனிமல் ஃபீடுக்கு நிறைய சோய்மீல் தேவைப்படுது. விலை ஒரே வருஷத்தில் 3 மடங்காக உள்நாட்டில் உயர்ந்திருக்கு. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மத்திய அரசு சோய்மீல் இம்போர்ட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. சோயமீலில் வந்து ஜிஎம் சோயமீல் தான் அவைலபிளாக இருக்குது, அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, மரபணு மாற்றப்பட்ட சோயமீல் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. உள்நாட்டில் தேவை இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ஹியூமன் கன்செப்ஷனுக்கு இது போகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனோட மானிட்டர் பண்ணுறதுக்கு வசதியாக நவசேவா போர்ட்டில் மட்டும்தான் இது இம்போர்ட் பண்ண முடியும்னு கவர்மெண்ட் சொன்னாங்க. அதே மாதிரி நவசேவா போர்ட்டில் மட்டும் இம்போர்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு சில பிரச்சனைகள் இருந்தது. இங்கே உள்ள இம்போர்ட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இன்னும் சில போர்ட்ஸ் வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டை கேட்டதுக்கப்புறம் இப்போ தூத்துக்குடி போர்ட்டையும் வைசாக் போர்ட்டையும் வந்து கவர்மெண்ட் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த 3 போர்ட் மூலியமாக தான் சோயமீல் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அதுவும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சோயமீலை இம்போர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக அது ஹியூமன் கன்சம்ஷனுக்கு இல்லை அப்படிங்கிற டிக்ளரேஷன் கொடுத்து தான் ஒரு இம்போர்ட்டர் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அனிமல் ஃபீடுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஒரு டிக்ளரேஷனோட இம்போர்ட் பண்ண முடியும். இதுக்கான தேவை உள்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஏன்னா சோயமீல்லாம் வந்து ஹியூஜ் குவான்டிட்டி தான் பண்ணுவாங்க. நம்ம மக்காச்சோளம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி சுகர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹியூஜ் குவான்டிட்டி தான் இம்போர்ட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஜிஎம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சோயமீலை இங்கே இம்போர்ட் பண்ணி உள்நாட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இப்போ நமக்கு கைகூடி வந்திருக்கு.